ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்காக சூப்பரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம எல்லாருமே காட்ஸிலா காங் அப்படின்னு ரொம்ப சூப்பரான படத்துங்களை எல்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஜெயிண்ட்டை வச்சு இப்ப ரீசெண்டா வந்த ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன் லைன் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப வருஷமா மலையில தூங்கிட்டு இருந்த ஒரு பூதத்தை மனுஷங்க தட்டி எழுப்பிடுறாங்க. அது ஊருக்குள்ள வர அதை அழிக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சிகளை அந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெரிய புள்ளிகளும் செய்யறாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய கதாநாயகி எப்படி அந்த பூதத்தை அழிச்சாங்க, அந்த பூதம் அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சிச்சு அப்படின்ற ஒரு ஸ்டோரி லைனை நம்மளுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா சூப்பரான கிராபிக்ஸோட சொன்ன படம் தான் ட்ரோல். வாங்க இப்ப வளவதன் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்க யாபேஷ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த கதையோட ஆரம்பத்திலேயே. ஒரு அப்பாவும் பொண்ணும் மலையேறிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே சாகசம் பண்றது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். இப்படியே இவங்க மலையேறிட்டு இருக்கும் போது பொண்ணு தடுமாறி அந்த கயிற்றுல தொங்கிக்கிட்டு இருக்கா. என்ன டைனி, மேல வர போறியா இல்ல சாயந்தரம் வரைக்கும் இங்கேயே தொங்கிட்டு இருக்க போறியா அப்படின்னு கேட்க, என்னை பத்தி கவலைப்படாதீங்க முதியவரே, உங்களை பத்தி கவலைப்படுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே மேலே ஏறி போறாங்க. அந்த மலைகளை பாத்தியா, எப்படி பூதம் மாதிரி எவ்வளவு பெருசா இருக்கு, உனக்கு அந்த விசித்திரமான கதைகள்லாம் ஞாபகம் இருக்கா டைனி அப்படின்னு கேட்க, அப்பா இங்க பாருங்க அந்த விசித்திரமான கதைகள் எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. சரி டைனி, அந்த கதைகள்ல உனக்கு பிடிச்ச கதை எது சொல்லு அப்படின்னு கேட்க, ஒரு காலத்துல பூதங்களுக்குள்ள கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்த 13 பூதங்கள் குடிச்சிட்டு காலையில வரைக்கும் அங்கேயே இருந்ததால சூரிய உதயத்துல அப்படியே கல்லா மாறிடுச்சுங்க. அதெல்லாம் தான் இப்ப மலைகளா இருக்கு பிளா 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 அப்படின்னு சொல்றான். இங்க பாரு டைனி, எல்லா விசித்திரமான கதைகள்லயும் கொஞ்சமாவது உண்மை இருக்கும். ஆனா அப்பா, அதெல்லாம் வெறும் மலைகள் தானே அப்படின்னு இவ சொல்ல, இங்க பாரு டைனி, நீ ஒரு விஷயத்த முழுசா நம்பினியானாதான் அது உன் கண்ணுக்கு தெரியும். உன் கண்ணுக்கு அது தெரியணும்னா நீ அதை முழுசா நம்பு, நம்பிக்கையோட அதை நீ பாரு அப்படின்னு சொல்றாரு. இவளும் அதை பார்க்க ட்ரை பண்றா, உன் கண்ணால பார்க்காத உன் மனசால பாரு அப்படின்னு சொல்றாரு. டைனி கண்ணை மூடிக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சுட்டு அப்படியே கண்ணை திறந்து பார்க்க ஆரம்பிக்கிறா. அந்த மலைகளில பூதங்களுடைய முகங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்ததுமே டைனி ரொம்பவும் அதிர்ச்சி அடையறா. டைனி அவங்க எல்லாமே மண்ணாலையும் கல்லாலையும் உருவாக்கப்பட்டவங்க, இருள்ல இருந்து வந்த அவங்க வெளிச்சத்துல இறந்து போனாங்க அப்படின்னு சொல்ல, அங்கதான் படத்தோட டைட்டிலே போடுறாங்க. அப்படியே கட் பண்ணா 20 வருஷம் ஓடிடுது. இப்போ ஒரு கடற்கரை ஓரத்துல ஒரு பெண் பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய டைனி தான். அவங்களுடைய உண்மையான பெயர் நோரா டீடுமென். அவங்க அப்பா மட்டும்தான் அவங்கள டைனி அப்படின்னு கூப்பிடுவாரு. இப்போ அவங்க பழங்கால பொருட்களை கண்டுபிடிக்கிற ஒரு வேலையில இருக்காங்க. அவங்களுடைய பாஸ் அவங்க கிட்ட வந்து, நம்மளுக்கு ஃபினான்ஸ் தர்றதுக்கு அவங்க இதுக்கப்புறமும் டைம் கொடுக்க மாட்டாங்க, நம்மளுக்கு ரொம்ப நேரம் இல்லை, நம்ம இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க நம்ம ரொம்பவும் நெருங்கிட்டோம், அவங்க கிட்ட கொஞ்சம் கால அவகாசம் கேளுங்க, அது மட்டும் இல்ல எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துருக்காரு, எப்பவுமே ஒரு விஷயத்துல கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணணும், தளரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு அங்க ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது. அதை பார்த்ததுமே அவங்க பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அது என்னன்னு பாக்குறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா டோவ்ரேன்ற இடத்துல மலைகளை உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்கள் மலைகளை வாழ விடுங்க, மலைகளை வாழ விடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க, அங்க வேலை செய்யறவங்க அவங்க கண்ணு முன்னாடியே உள்ள பாம்ப வச்சு அதை வெடிக்க வைக்கிறாங்க. வெடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள போறாங்க. உள்ள போனவங்களுக்கு அங்க பெரிய அதிர்ச்சியே காத்துட்டு இருந்தது. அந்த இடமே கொஞ்சம் கொஞ்சமா அதிர ஆரம்பிக்குது. இதை பார்த்து பயந்த அவங்க அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த இடம் அதுக்குள்ள இடிஞ்சி அவங்க மேல விழுது. அங்க இருந்து கட் பண்ணா மிலிட்டரியோட கண்ட்ரோல் ரூம் காட்டுறாங்க. அங்க அவங்களுக்கு டாவ்ரேல இருந்து ஒரு பெரிய நில அதிர்வுக்குரிய மெசேஜ் கிடைச்சிருக்கு. இது தெரிஞ்சதுமே மிலிட்டரியோட ஜெனரல் அங்க வராரு. அது மட்டும் இல்ல, அவங்களோட ஏர்கிராப்ட் எல்லாத்தையுமே டாவ்ரேக்கு அனுப்பி அங்க இருக்க எல்லா விஷயத்தையுமே வீடியோ மூலமா இவங்களுக்கு ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த அவங்க ஜெனரல், இந்த விஷயத்தை நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல, அங்க இருந்து பிரைம் மினிஸ்டர் காட்டுறாங்க. பிரைம் மினிஸ்டர் வீட்ல இருந்து கூட்டிட்டு போறதுக்காக அவங்களுடைய பிஏ வந்திருக்காரு. இவரோ இந்த கதையோட ஒரு கதாநாயகன் அப்படின்னு சொல்லலாம். இவரோட பேரு ஆண்ட்ரஸ். இப்படியே இவங்க கிளம்பி பிரைம் மினிஸ்டர் கூட போய்கிட்டு இருக்க, டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவங்க கூட வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க இப்ப வீடியோல பாத்துட்டு இருக்க இந்த விஷயங்கள் எல்லாமே டோவ்ரேயோட மலைப்பகுதியில நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல, பிரைம் மினிஸ்டர் இதை பார்க்கும் போது ஏதோ விண்கல் விழுந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேபி இருக்கலாம், ஆனா நீங்க இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து சுத்தி இந்த மாதிரி தடயங்கள் அங்கங்க இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை எல்லாத்தையுமே அவங்க பிஏவான ஆண்ட்ரஸ் பக்கத்திலேயே உட்காந்துட்டு அவரும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்க கால் தடங்கள் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே பிரைம் மினிஸ்டர், ஏண்டா இந்த மாதிரி பெரிய கால் தடங்களை இதுக்கு முன்னாடி நீ பாத்திருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் வாய மூடிட்டு இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரஸ் அமைதியாயிருந்தான். இதை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க யாரா இருந்தா அவங்க சீக்கிரம் வரவைங்க அப்படின்னு சொல்ல, அங்க இருந்து கட் பண்ணி நோராவை காட்டுறாங்க. நோராவும் அவங்க டீமும் அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்துக்காக எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க, அங்க ஒரு ஹெலிகாப்டர் வருது. அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கின சோல்ஜர், நோரா உங்களை சீக்கிரமா ஓஸ்லோக்கு கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க, இது நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க அவங்களை பிக்கப் பண்றதுக்காக ஆண்ட்ரஸ் இருக்காரு. உங்களை நாங்க இப்படி பாதியில கூட்டிட்டு
இருந்திருக்க கூடாது, இருந்தாலும் இந்த விஷயத்தை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாரு. அவங்க உள்ள போய் பார்க்க அந்த நாட்டுடைய முக்கிய புள்ளிகள் எல்லாருமே அந்த ரூம்லதான் இருக்காங்க. அவங்க இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஆளாளுக்கு ஒரு ஒரு விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்க, நோரா அவங்க எல்லாருமே பார்த்து நீங்க என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா, அதை பார்க்கும் போது கால் தடங்கள் மாதிரி இருக்கு, இதை கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்ல ஆண்ட்ரஸ்க்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் சொன்ன விஷயத்தை தான் இவங்களும் சொல்றாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத அங்க இருக்க ஆளுங்க இவங்களை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் சரி இதுக்கு மேல பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அமைதியாடுறாங்க. திடீர்னு அங்க சிக்ரீட் அப்படின்றவங்க வராங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யற கம்ப்யூட்டரை பத்தி வித்தைகள் தெரிஞ்ச ஒரு ஆள் தான். ஹேக்கிங் எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படி, அது மட்டும் இல்ல அவங்க ஆண்ட்ரைஸுக்கு ரொம்பவும் பரிச்சயமானவங்க. இந்த வீடியோவை நீங்க பார்க்கணும். இந்த வீடியோவை அங்க இருந்த ஒரு பெண்ணோட மொபைல்ல இருந்துதான் நாங்க ஹேக் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. அந்த வீடியோவை அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே நோரா ஒரு நிமிஷம் இரு, ரீவைண்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்ல சிக்ரெட்டும் அந்த வீடியோவை ரீவைண்ட் பண்றாங்க. அவங்க பாஸ் பண்ணி பார்க்கும் போதுதான் அங்க இருக்க எல்லாரோட மூஞ்சுமே மாற ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ஸ்கிரீன்ல ஒரு பெரிய உருவம் மாதிரி அந்த வெடிப்புல இருந்து வெளிவரது அவங்களுக்கு தெரியுது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒருவேளை நோரா சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே சந்தேகம் வருது. நோரா அவங்க எல்லாருமே பார்த்து என்னால முடிஞ்ச உதவிய நான் உங்களுக்கு செஞ்சுட்டேன், நீங்க எப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்க போறீங்க அப்படின்னா நான் போய் என்னோட வேலையை பாக்குறேன், இல்ல இதுல இறங்கி வேலை செய்ய போறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. நோரா வெளியே நின்னுகிட்டு இருக்க அங்க இருக்க எல்லாருமே உள்ள பேசிட்டு இருக்காங்க. உள்ள இருந்து வேக வேகமா ஆண்ட்ரஸ் வெளியே வராரு. நோரா சீக்கிரம் வாங்க, நம்ம லெஸ்ஸாக்கு போனோம், அங்க இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ரெண்டு பேருமே கிளம்பி போறாங்க. இப்படியே இவங்க ஹெலிகாப்டர்ல போய்கிட்டு இருக்க ஆண்ட்ரஸ் நோரா கிட்ட நீங்க இந்த மாதிரி பூமிக்கு அடியில இருக்க விஷயங்களை தோண்ட ஆரம்பிச்சதோட காரணம் என்ன அப்படின்னு கேட்க, எனக்கு சின்ன வயசுல இருந்து இயற்கை அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும், அது மட்டும் இல்ல நான் சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்து எங்க அப்பா சொன்ன விசித்திரமான கதைகளை கேட்டுதான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி உங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்க அவங்க நான் 10 வயசா இருக்கும் போதே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்களும் உங்க அப்பாவும் தான் இப்ப ஒன்னா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அதை அப்படி சொல்ற முடியாது, எங்க அப்பாக்கு ரொம்ப பெரிய மனசு, அது மட்டும் இல்ல அதை விட ரொம்ப பெரிய கற்பனை திறனும் இருந்துச்சு, அதனாலயே அவர் உண்மைகள் எதையுமே நம்பல, எல்லாமே கற்பனைகளை தான் அவர் நம்பிக்கிட்டு இருந்தாரு. அவர் என்கிட்ட எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லுவாரு, நீங்க ஒரு விஷயத்த பாக்கணும் அப்படின்னா அதை நீங்க முழுசா நம்பணும், நம்பினாதான் அதை நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அவருடைய கற்பனை திறன் ரொம்பவே அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஆண்ட்ரஸ், நான் கூட ஒரு எழுத்தாளனாவே அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன், ஆனா அது எதுவுமே நடக்காம போயிடுச்சு, இப்ப கூட நான் ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்டதுமே நோராவோட முகம் மாற ஆரம்பிக்குது. அந்த கதையை கேட்டதுனால கிடையாது, கீழே அந்த சம்பவம் நடந்த இடத்தை பார்த்து. அந்த வீடு பாதி இடிஞ்சு இருக்கு, ஏன்னா அந்த உருவம் இந்த பக்கம் தான் நடந்து போயிருக்கு. அந்த வீட்டுல இருந்த ஒரு தாத்தாவும் பாட்டியும் தப்பிச்சிட்டாங்க, ஏன் அப்படின்னா அவங்க பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்ததால. நோரா அங்க போய் எல்லா விஷயத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு கேப்டன் கிறிஸ் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க நோரா, அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அது இந்த திசையில இருந்து இந்த திசைக்கு தான் போயிருக்கு, 2 மைல் தூரம் வரைக்கும் தான் இந்த தடயங்கள் இருக்கு, அதுக்கு மேல அந்த தடயங்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவங்க கிட்ட பேசுறதுக்காக கூட்டிட்டு போறாரு. நோரா என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்க அந்த தாத்தா ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் அந்த விஷயத்த சரியா பார்க்கல, ஆனா நாங்க ஏதோ மலையோட நிழல்ல இருக்க மாதிரி இருந்துச்சு, ஆனா அந்த மலை நகர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. சரி வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அந்த பாட்டி, ஒரு சத்தம் கேட்டுச்சு, அந்த சத்தம் ரொம்ப மோசமான சத்தம், எனக்கு ரொம்பவும் பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்ட நோரா அங்கிருந்து டென்ட்டை விட்டு வெளியே போய் அந்த கால் தடங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க போய் அவங்க நின்றுகிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஏதோ ஒரு விதமான வாசனை தெரியுது. இந்த வாசனை என்ன அப்படின்ட்டு ஆண்ட்ரஸ் கிட்ட கேட்க, இது இயற்கை தானே, இயற்கையாவே நார்வேல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். இல்ல இது இயற்கைக்கு முரம்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்த பார்த்து, இங்க இருந்து 2 மைல் தூரத்துல தானே அந்த கால் தடயங்கள் நிக்குது அப்படின்னு சொன்னீங்க, சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹெலிகாப்டர் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அவங்க அங்க போய் பார்க்க இதோட தடயங்கள் நிக்குது, இதுக்கப்புறம் எந்த தடயங்களும் இல்ல அப்படின்னு கிறிஸ் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, தெர்மல் ஸ்கேனரை பாருங்க, இங்க எந்த உயிரினமும் இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்ல, வெறும் மலைகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நோரா, அது ஒளியிற அளவுக்கு ஒன்னும் சின்ன உருவம் கிடையாது, அது ரொம்பவும் பெருசு அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு ஆண்ட்ரஸ் கேட்க, நம்ம இப்ப பார்க்க வேண்டிய ஒரு ஆள் இருக்காரு, அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோரா அவங்கள வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு மலைப்பகுதியில ஒரே ஒரு வீடு ஒண்டி தனியா இருக்கு, அந்த வீட்டுல இருக்க ஆளை தான் இவங்க பார்க்க வந்திருக்காங்க. இவங்களை பார்த்ததுமே அந்த ஆளு கண்ணு வச்சுட்டு நேரா நின்னுகிட்டு இருக்க, அப்பா இங்க பாருங்க நாங்க உங்க விரோதி கிடையாது, கண்ணு கொஞ்சம் தயவு செஞ்சு கீழே இறக்குங்க அப்படின்னு கேட்க,
டைனி நீயா அப்படின்னு சொல்றாரு. அவர் வேற யாரும் கிடையாது, நோராவுடைய அப்பா தான். அதுக்கப்புறமா உள்ள போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா எக்கச்சக்கமான விஷயங்களை அவங்க அப்பா சேகரிச்சு வச்சிருக்காரு. அந்த கட்டுக்கதைகள்ல வர விஷயங்கள் எல்லாமே உண்மை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தான் அது எல்லாத்தையுமே அவரு சேகரிச்சு வச்சிருக்காரு. நோரா அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுது, இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ட்டு அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. அது அவங்க அப்பா பார்த்துட்டு இருக்க நோரா அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் சொல்லாதீங்க, இந்த மலைகளை உங்களை தவிர வேற யாருக்குமே அவ்வளவா தெரியாது, அதனாலதான் அவங்க உதவியை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா வழக்கம் போல அந்த கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நோரா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் இந்த விஷயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன ஒரு முட்டாள் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி என்ன ஓரம் கட்டிட்டாங்க. இப்ப நான் இந்த நிலைமையில இருக்கேனா, அதுக்கு காரணமே அவங்க தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நோரா, கிடில்சன் இந்த டயக்ராம்ல இவ்வளவு பெரிய மிஸ்டேக்கை வெளிப்படையா செய்யறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, பூதங்களை விட மனுஷங்களான நாம தான் பெரிய ஆளுங்க அப்படின்னு காட்டுறதுக்காக தான் ஒவ்வொரு கதைகளிலுமே பூதங்களை ரொம்ப தாழ்த்தியும் ரொம்ப வேடிக்கையாகவும் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அவர் சொல்லிக்கிட்டு இருக்க ஆண்ட்ரஸ் அவரை பார்த்து, பொய்யான ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னா அது மனுஷங்க உண்மை அப்படின்னு நம்பிடுவாங்கன்னு சொல்றாரு. பாத்தியா, இந்த முட்டை மண்டையனுக்கு கூட நான் சொல்றது புரிஞ்சிருச்சு, ஆனா உனக்கு இன்னும் புரியலையே டைனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக கிளம்பி போறாரு. அவங்க கடைசியா அந்த தடையும் எந்த இடத்துல நின்றுச்சோ அங்க மறுபடியும் போய் பாக்குறாங்க. அவங்க அப்பா இறங்கி இந்த தடவை பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரு குழப்பத்தோட நின்னுகிட்டு இருக்க நோரா அவர் கிட்ட போயிட்டு, என்ன தேடிட்டு இருக்கீங்க, என்ன குழப்பமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நோரா இந்த மேப்பை பாரு, இந்த வரைபடத்துல இருக்க மாதிரி இந்த இடம் இல்ல, இந்த இடம் எல்லாமே மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்களும் அப்படியே அதை நின்று அந்த மேப்பை பாத்துக்கிட்டு இருக்க அவங்களுக்கு பின்னாடி இருந்த பாறைகள்ல இருந்து ஒரு கண்ணு மெதுவா திறக்குது. நோரா அதை திரும்பி பார்த்ததுமே ரொம்ப பயத்தோட அவங்க அப்பாவை கூட்டிட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. அங்க இருந்த பாறைகள் எல்லாமே ஒரு பெரிய உருவமா எழுந்து நிக்குது. அவங்க எல்லாருமே ஹெலிகாப்டர்ல ஏறி அந்த உருவத்தை சுத்திக்கிட்டு அதை வீடியோ மூலமா கண்ட்ரோல் ரூமுக்கு ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே சிக்ரெட் வேக வேகமா ஓடி போய் இந்த விஷயத்தை நீங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டருக்கும் அங்க இருக்க ஜெனரல் எல்லாருக்குமே போட்டு காட்டுறாங்க. அங்க இருக்க எல்லாருமே அதை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியத்தோடவும் ரொம்ப அதிர்ச்சியோடவும் எழுந்து நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த உருவத்தை அப்படியே காட்டுறாங்க பாருங்க, அது ரொம்பவும் காட்ஸ்லா மாதிரி கிட்டத்தட்ட கத்திக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இப்போ நோராவையும் அவங்க அப்பாவையும் காட்டுறாங்க. இப்போ அவங்க அவங்களுக்கு பக்கத்துல இருக்க ஒரு கேம்புக்கு வந்து அங்க இருந்து பிரைம் மினிஸ்டர் கூடயும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூடயும் வீடியோ கால் மூலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நோராவுடைய அப்பா வழக்கம் போல அந்த கட்டுக்கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க அதை எதையுமே நம்பாததால அவரை வெளியே அமைச்சிடறாங்க. அதுக்கப்புறமா நோரா அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா இதுல இருக்க விஷயம் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நோரா, இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு, அதனால இதை மிலிட்டரி பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நோராவும் அங்க இருந்து அரமனசோட போயிட்டு ஒரு ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் அங்க நின்றுட்டு இருக்க, அப்பா நீங்க இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா இந்த விஷயத்த நம்ம நிரூபிச்சிருக்கலாம், உங்களாலதான் இப்படி ஆயிடுச்சு, இதோட நம்மளுடைய இந்த குட்டியான அட்வென்ச்சரும் முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப பாக்க நோராவுடைய அப்பா, இங்க பாரு நோரா இவ்வளவுதானா, இதோட நீ விட்டுட்டு போயிடுவியா, தோ இருக்கானே முட்டை மண்டைய இவன் கூட அசால்ட்டா விட்டு கொடுக்க மாட்டான், நீ இவ்வளவு சுலபமா இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்றியே, இந்த அட்வென்ச்சர் முடியல, இதுக்கப்புறமா தான் ஆரம்பம் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அங்க இருந்து கட் பண்ணா இவங்க எல்லாருமே கிறிஸ்த பாக்கிறதுக்காக வேக வேகமா ஓடியாந்துட்டு இருக்காங்க. கேப்டன் கொஞ்சம் நில்லுங்க, எங்களையும் கூட கூட்டிட்டு போங்க, நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், நாங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க மட்டும்தான் செய்வோம், நாங்க இருக்கிற இடம் கூட உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல கிறிஸ்தோ சரின்னு ஒத்துக்கிட்டு அவங்கள கூட கூட்டிட்டு போறாரு. காட்டு பகுதியில மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாருமே கேப்டன் கிறிஸ்தோட உத்தரவோட அங்கங்க பதுங்கி இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிஎம்ல இருந்து எல்லா முக்கிய புள்ளிகளுமே இது எல்லாத்தையுமே கேமரா மூலமா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கு. நோராவுடைய அப்பா நோரா பக்கத்துல வந்து நின்னு, அவர் வந்தார்னா உன்னால அதை போட்டோ எடுக்க முடியுமா, அது மட்டும் இல்ல அவங்க இங்கதான் சுத்தி திரிஞ்சிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு குடும்பங்கள் எல்லாம் இருந்துச்சு, மண்ணாலையும் கல்லாலையும் ஆனவங்க அப்படின்னு சொல்ல நோரா உடனே இருள்ல இருந்து வந்தாங்க, வெளிச்சத்துல இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த கதைகள்லாம் ஞாபகம் இருக்கப்பா, நீங்க சொன்ன கதைகள் அம்மா சொன்ன கதைகள் எல்லாமே நிறைய எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நோராவுடைய அப்பா, நீ எங்க ரெண்டு பேருமே இழந்துட்ட, உங்க அம்மா இறந்தப்ப நான் உன்னை விட்டு போனப்ப அப்படின்னு சொல்ல, ஆனா நீங்க இப்ப என் கூட இருக்கீங்களா அப்படின்னு ரெண்டு பேருமே அவங்களுடைய ரொம்ப நாள் சொல்ல முடியாத விஷயங்களை சொல்லி பகிர்ந்துக்கிறாங்க. திடீர்னு அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பெரிய உருவம் வந்துகிட்டு இருக்கு. கேப்டன் கிறிஸ் அவங்களுக்கு சுட சொல்லி உத்தரவு கொடுக்க அவங்க எல்லாருமே சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க எவ்வளவுதான் சுட்டோம் அதுக்கு ஒரே ஒரு அடி கூட படல. ஏன் அப்படின்னா அதுக்கு அடிபடுற இடம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கல்லாலையும் மண்ணாலையும் மூடிடுது. கேப்டன் கிறிஸ் இதை பார்த்ததுமே அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே பின்வாங்க சொல்றாரு. அவங்களும் பின்வாங்கி அதை தாக்கிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. எவ்வளவுதான் அதை தாக்கியும் அது
அதுக்கு வேலை செய்யாததால எல்லாருமே அங்க பதுங்குறாங்க. இன்னொரு பக்கம் நோரவும் அவங்க அப்பா ஆண்ட்ரஸ் எல்லாருமே பதுங்கிட்டு இருக்க அவங்க கூட இருக்க ஒரு சோல்ஜர் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காரு. அந்த பூதம் இவங்க பக்கத்துல வந்து நின்னுகிட்டு எதையோ மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. கிறிஸ் அந்த சோல்ஜர் கிட்ட இங்க இருந்து நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போக பார்க்க அந்த பூதம் அவரை அப்படியே வாரி வாயில போட்டுக்குது. இதை பார்த்து அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுது. அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நோராவுடைய அப்பா மட்டும் தைரியமா முன்னாடி வந்து நின்று அது கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஏ இங்க பாரு நண்பா, ஈஸி தான், அவசரப்படாத, எங்களால எந்த பிரச்சனையும் உனக்கு கிடையாது, நாங்க உங்க ஃப்ரெண்டு தான், நீ ரொம்ப பயப்படாத அப்படின்னு சொல்லி அது கூட சமாதானமா பேசிக்கிட்டு இருக்காரு. அதுவும் அவர் சொல்ல சொல்ல அப்படியே இவரை பிரமிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கு. நோராவுடைய அப்பா அப்படியே திரும்பி நோராவை பார்க்க நோராவும் அவங்க அப்பாவை பார்த்து சிரிக்கிறாங்க. இது வேலைக்காகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அங்க ஒரு கெட்ட விஷயம் நடக்கும் இல்லையா? அதுக்கு ஏத்த மாதிரியே அந்த சோல்ஜர் ஒருத்தன் டேங்கருக்குள்ள உட்காந்துட்டு அந்த மிருகத்தை சுட ஆரம்பிக்கிறான். அந்த மிருகம் அப்படியே திரும்பி அதை மெதிக்க ஆரம்பிக்க அந்த மிருகத்தோட கால் இவர் மேலே பட்டு அங்கிருந்து தூக்கி அடிக்கப்படுறாரு. அவர் போய் விழுந்ததுமே அந்த மிருகம் அந்த டேங்கரை அடிச்சு நொறுக்கிட்டு திரும்பி இவரை பார்த்துக்கிட்டு இருக்கு. இவரும் அந்த மிருகத்தை அப்படியே சாகர நிலையில பார்த்துக்கிட்டு இருக்காரு. நோரா அவங்க அப்பா கிட்ட, நீங்க கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம சீக்கிரமாவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க நோரா, நான் இதுக்கப்புறம் பிழைக்க மாட்டேன், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை அரசன் வீடு அப்படின்ட்டு ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நோராக்கு இது எதுவுமே புரியல. இருந்தாலும் அப்பா நீங்க வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், அவங்களுக்கு ஒன்றாகாது அப்படின்ட்டு அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடைசியா அவங்க அப்பா, நோரா நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. நோராவால் அவருடைய இழப்பை சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. அவங்க ரொம்பவும் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் நிற்கிற ஆண்ட்ரஸ் கூட கண் கலங்கிக்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து அப்படியே கட் பண்ணால் அவங்க அந்த மிலிட்ரி கேம்பில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கூட இருந்த ஃபோட்டோஸ் அவங்க அப்பா எழுதி வச்ச அந்த டைரிஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அவர் கடைசியாக சாகும் போது சொன்ன அந்த வார்த்தைகளுமே அந்த டைரியில் எழுதி வச்சிருக்காரு. அந்த டைரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த நோரா அப்படியே கண்ணை சேர்ந்து தூங்கிடுறாங்க. அவங்க ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க அங்கே அவங்களுக்காக காஃபி எடுத்துக்கிட்டு ஆண்ட்ரஸும் கிறிஸும் வராங்க. ஆண்ட்ரஸ் வரும்போதே அவருடைய அந்த ரைட்டிங்ல ஒரு கதை எழுதிட்டு இருந்தாரு இல்லையா, அதை கிறிஸ் கிட்ட சொல்லிக்கிட்டே வராரு. இப்படி இவங்க பேசிட்டு வர சத்தம் கேட்டதுமே நோரா எழுந்துக்கிறாங்க. ஆண்ட்ரஸ் நோராக்கு காஃபி கொடுக்க அவங்க குடிச்சுக்கிட்டே கிறிஸ பார்த்து ஏதாச்சும் நியூஸ் இருக்கா அப்படின்னு கேட்க, நாங்க ட்ரோன் மூலியமா அதை கண்காணிச்சுட்டு வரோம், அது ஒரு பள்ளத்தாக்குல இப்ப பதுங்கி இருக்கு, ஏர்போர்ஸை வச்சு அதை தாக்குறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல நோரா, நாம எந்த மாதிரி விஷயத்தை எதிர்த்து இப்ப போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு புரியலன்னு சொல்றாரு. நோராவும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் என்ன நடக்குது அப்படின்னு புரியல. அந்த விசித்திரமான கதைகள்ல வர விஷயங்கள் எல்லாமே உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அந்த பூதங்களுக்கு ஏதாச்சும் வீக்னஸ் இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஆண்ட்ரஸ் அவங்க அப்பா சொன்ன அந்த வரைபடத்தை பார்த்துட்டு இருக்காரு. அது மூலியமா அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதை பாருங்க, இந்த வரைபடத்துல உங்க அப்பா கிடில்சன் ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னார்ல. எப்பவுமே விசித்திரமான கதைகள்ல பூதங்கள் வெளிச்சத்துல வரவே வராது. ஆனா அந்த வரைபடத்துல பாருங்க, அந்த பூதம் சூரிய வெளிச்சத்துல சுத்திக்கிட்டு இருக்கு, நீங்க அதை பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல உடனே நோரா, நாம கூட அதை வெளிச்சத்துல பாத்துருக்கோம்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி, வேற ஏதாச்சும் விஷயம் இருக்கும், விசித்திரமான கதைகள்ல வேற ஏதாச்சும் சொல்லப்பட்டிருக்கோம்ல, யோசிங்க அப்படின்ட்டு அங்க இருக்க புக்குங்க அவங்க அப்பாவுடைய புக்கு எல்லாத்தையுமே புரட்டி புரட்டி பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த பூதங்கள் தேவாலயத்துக்கு மேல எல்லாம் கல்லெறிஞ்சிருக்கு. ஏன்னா அதுங்களுக்கு தேவாலயத்துடைய அந்த பெல் சத்தம் சுத்தமா பிடிக்காது. இவங்க கண்டுபிடிச்ச இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பிரைம் மினிஸ்டர் கிட்டையும் ஜெனரல் கிட்டையும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்டையும் சொல்றாங்க. ஆனா இது எதையுமே டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவனிக்கவே இல்லை, ரொம்பவும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல கிறிஸ் பிரைம் மினிஸ்டர் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம கிட்ட இருக்க அதினதின ஆயுதங்கள் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம், ஆனா அது எதுவுமே அதை வீக் கூட பண்ணல, எனக்கு என்னமோ நோரா சொல்றது சரியா இருக்குமோன்னு தோணுதுன்னு சொல்ல பிரைம் மினிஸ்டரும் சரி நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படியே இவங்க பேசி முடிக்க கண்ட்ரோல் ரூம்ல இன்னொரு சிக்னல் கிடைக்குது. அந்த பூதம் வேற ஒரு திசையில நடந்து போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை சீக்ரெட் வேக வேகமா போயிட்டு ஜெனரல் கிட்ட சொல்றாங்க. இந்த விஷயத்தை ஜெனரல் அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்றாரு. அதை பார்த்த பிரைம் மினிஸ்டர் இப்ப அது போற வழியில என்ன இருக்கு அப்படின்னு கேட்க அங்கிருந்து அப்படியே கட் பண்ணி லிலிஷமார்ன்ற இடத்துல ஒரு பார்க்க காட்டுறாங்க. அந்த பார்க்ல எல்லா மக்களுமே ரொம்பவும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பையன் அவங்க அப்பா கூட போயிட்டு கடையில ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓடி போய் ஒரு சிலை முன்னாடி நின்று அந்த சிலையை அப்படியே ஆச்சரியமா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சிலை வேற எதுவும் கிடையாது, அந்த விசித்திரமான கதைகள்ல வந்த அந்த ஒரு சிலை தான். இப்படி அந்த பையன் அந்த சிலையை பார்த்துக்கிட்டே இருக்கான். திடீர்னு அந்த இடம் அதிர ஆரம்பிக்குது. எல்லாருமே பூமி அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பையன் அங்கேயே நின்று அந்த சிலையை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அந்த சிலைக்கு பின்னாடி அந்த பூதம் வந்து நிக்குது. அதை பார்த்து அங்க இருக்க எல்லா மக்களுமே ரொம்ப பயத்தோட அங்கிருந்து அந்த பார்க்கை விட்டு வெளியே ஓடுறாங்க. எல்லாருமே இப்படி ஓடிக்கிட்டு இருக்க ஒருத்தர் மட்டும் எதையோ தேடிட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் கிடையாது, அந்த பையனோட அப்பா தான். அந்த பையனை தான் இப்போ தேடிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நோராவும் அவங்க டீமும் ஹெலிகாப்டர்ல பெல்ல கட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
அந்த பூதத்தை சுற்றி ஒரு பெரிய வட்டமாக போட்டு அந்த பெல்லை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அந்த சத்தத்தை அந்த பூதத்தால் தாங்கவே முடியல. இது வேலை செய்யுது அப்படின்னு நோரா சொல்லிக்கிட்டு இருக்க கேப்டன் கிறிஸ் என்ன பண்ணுறாருனா, இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் நம்ம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கிட்ட போயிட்டு பெல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பூதம் பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க ஒரு கட்டையை தூக்கி ஒரு ஹெலிகாப்டர் மேலே அடிக்குது. அந்த ஹெலிகாப்டர் அப்படியே வந்து கீழே விழுது. அதுக்கப்புறமா இன்னொரு ஹெலிகாப்டர் பிடிச்சி வேற ஒரு ஹெலிகாப்டர் மேலே அடிக்குது பாருங்க. அந்த ஹெலிகாப்டர் சுற்றிக்கிட்டே நேராக அந்த பையன் மேலே விழுறதுக்காக வருது. அவங்க அப்பா வந்து அந்த பையனை பிடிச்சிடுறாரு. ஆனால் அந்த ஹெலிகாப்டர் கிட்டத்தட்ட அவங்களை நெருங்கிடுச்சு. திடீர்னு ஒரு கை வந்து அந்த ஹெலிகாப்டர் பிடிக்குது. அது வேற எதுவும் கிடையாது, அந்த பூதம் தான். நீங்க அதை பாத்தீங்களா? அது இது எதுவுமே வேணும்ட்டே பண்ணல. அது எப்படி அவங்களை காப்பாத்திச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல, அந்த பூதம் ரெண்டு ஹெலிகாப்டரையும் கையில பிடிச்சிக்கிட்டு முறுக்கு புளிகிற மாதிரி புளிஞ்சி, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கும் இதே நிலைமை அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு அங்கிருந்து போகுது. இவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அந்த பூதம் பார்க்குக்கு வந்த விஷயம் அங்க இருக்க எல்லா மீடியாலுமே பரவ ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இந்த மீடியால பரவுற விஷயத்த பிரைம் மினிஸ்டரும் அங்க இருக்க ஜெனரல் எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க நோராவும் அவங்களுடைய டீமும் உள்ள வராங்க. அவங்கள எல்லாருமே திரும்பி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா நோரா பிரைம் மினிஸ்டர் கிட்ட தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க பிரைம் மினிஸ்டர், நம்ம நினைச்ச அளவுக்கு இந்த விஷயம் சக்சஸ்ஸாக முடியல. அந்த பெல்லை வச்சு நம்ம செஞ்ச விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சு, அதை நீங்களுமே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்ல, அது எதுக்காக இங்க வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே பிரைம் மினிஸ்டர், அந்த அளவுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை நோரா, அந்த பெரிய ஜந்து நம்மளுடைய தலைநகரத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் ராணுவ படையை வச்சு அதை அடிச்சு நொறுக்க போறோம். நீங்க எங்களுக்கு செஞ்ச எல்லா உதவிக்கும் நன்றி, நீங்க இப்ப போலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை அங்கிருந்து அமைச்சு வைக்கிறாங்க. நோரா அந்த ரூம்ல இருந்து வெளியே வர கிறிஸ் அவங்க கிட்ட போயிட்டு, நோரா நீங்க பண்றது தான் சரி, இவங்க பண்றதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு, அது எனக்கும் தெரியுது. உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும் அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்கிருந்து அப்படியே கட் பண்ணா இப்ப அந்த ரூமுக்குள்ள காட்டுறாங்க. பிரைம் மினிஸ்டர்ல இருந்து எல்லாருமே அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு யோசனையா சொல்றாரு, நம்ம கிட்ட ஒரு ஏவுகணை இருக்கு, ரொம்பவும் ஆபத்தான ஏவுகணை, ஆனா அது இன்னமும் அரசாங்கம் மூலியமா அங்கீகரிக்கப்படாமலே இருக்கு. அதை நம்ம பயன்படுத்தினா கண்டிப்பா அந்த மிருகத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு ஆண்ட்ரஸ், நீங்க என்ன விளையாடுறீங்களா, அதெல்லாம் நம்ம பயன்படுத்தினா எவ்வளவு சேதங்கள் எவ்வளவு ஆபத்துகள் வரும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்றாரு. பிரைம் மினிஸ்டர், இவன் இந்த ரூம்ல இருக்கணுமா அப்படின்னு கேட்க, உடனே பிரைம் மினிஸ்டர் ஆண்ட்ரஸ் கிட்ட, ஆண்ட்ரஸ் கொஞ்ச நேரம் நீங்க வெளியே இருக்கீங்களா அப்படின்னு சொன்னதுமே அவர் எழுந்து அவரோட ஐடி கார்டை வச்சுட்டு, நீங்க இதை என்னோட ரெசக்னேஷனா கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறதுக்காக டோர் ஓபன் பண்றாரு. டோர் ஓபன் ஆகல. அப்பதான் அவருக்கு தெரியுது அந்த கார்டு இருந்தா தானே அந்த டோர் ஓபன் பண்ண முடியும். வேக வேகமா வந்து அந்த கார்டு எடுத்துக்கிட்டு வெளியே போய் நோரா கூட கிளம்பி போறாரு. அதுக்கப்புறமா டிவியில பிரைம் மினிஸ்டர் பேச ஆரம்பிக்கிறாங்க. நைஜீரியால இருக்க எல்லா மக்களும் இதை பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிய வந்திருக்கும். நீங்கள் மீடியாவில் பார்த்த எல்லா விஷயமே உண்மைதான். டோவ்ரே மலையிலேருந்து ஒரு பெரிய பூதம் வெளியே வந்திருக்கு. அது எப்பேற்பட்ட பூதம் அப்படின்னு இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியல. ஆனால் அதை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எதிர்கொள்ளுவோம். இப்போதைக்கு ஹோஸ்டலில் இருக்கிற மக்களும் அதை சுற்றி இருக்க ஒவ்வொரு ஊரில் இருக்கிற மக்களையும் நாங்கள் வெளியேற்றிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நாம் ஒத்துமையாக எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம சந்திக்க போகிற பிரச்சனை அது எல்லாத்த விடவும் ரொம்ப பெருசு. அதனால் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், உங்க கூட இருக்க ஒவ்வொருத்தரையும் நீங்க கவனமா பாத்துக்கோங்க, கடவுள் நம்ம கூட இருப்பாரு நம்ம நாட்டோடையும் அப்படின்னு சொல்லி பேச்ச முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நோராவும் ஆண்ட்ரஸும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. நோரா எல்லா குறிப்புகளையும் எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்க ஆண்ட்ரஸ் ரொம்பவும் புலம்பிட்டே வந்துகிட்டு இருக்காரு. நான் ரெசிக்னேஷன் ஏன் சொன்னேன், எல்லார மாதிரி ஏன் என்னால இங்க இருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர முடியல, நான் ஒரு கோழ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிட்டு இருந்த குறிப்புல பாக்குறாரு. அதுல சிண்டிங் அப்படின்னு எழுதிருக்கு. அதுக்கு நோரா, ஆமா இது அங்கங்க எங்க அப்பா எழுதி வச்சிருக்காரு, ஆனா என்ன ஒரு விஷயம் புரிய வருது. அவங்க அப்பா சாகும் போது அரண்மனை அரசன் அப்படின்லாம் சொல்லிட்டே இறந்தார் இல்லையா, அது வேற ஒண்ணும் கிடையாது. அவர் அரண்மனைன்னு சொன்னது அந்த பேலஸை தான், கிங்னு சொன்னது அந்த பூதத்தை தான். இவங்க இதை புரிஞ்சதுமே அங்கிருந்து வண்டியை வேக வேகமாக எடுத்துக்கிட்டு அந்த பேலஸ்க்கு போகிறாங்க. அவங்கள கேட்லயே நிறுத்தி கன் பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த பேலஸுலேருந்து ஒருத்தர் வராரு, மாமா உன்னை தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீ எப்பயாச்சும் வருவே அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்ல இவங்களுக்கு ரொம்பவும் ஆச்சரியமாயிடுது. அவங்க ரெண்டு பேருமே அப்படியே பேலஸ்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாரு. நோரா உங்கள் அப்பாவை எனக்கு நல்லாவே தெரியும், அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதையே இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பார்க்க போகிற விஷயம் விரல் விட்டு என்ற அளவுக்கு ஆளுங்க தான் இந்த விஷயத்தை பார்த்துருக்காங்க. நோரா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா,
அந்த காலத்துல எல்லாம் ஒரு அரசன் அழிச்சிட்டோம் அப்படின்னா அவனோட அரசாங்கம் இருந்த இடத்திலேயே அவங்களோட அரசாங்கத்தை எழுப்புவாங்க. இப்ப நீங்க பார்க்க போற விஷயம் 1920 சுரங்கம் தோண்டும் போது கண்டுபிடிச்ச விஷயம். உங்க அப்பாக்கு நாங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்ல, ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு இப்படி அசால்ட்டா மன்னிப்பு கேக்குறீங்களே அப்படின்னு பேசிக்கிட்டே உள்ள வராங்க. அங்க எக்கச்சக்கமான பூதங்களுடைய எலும்பு கூடுங்க இருக்கு. இதெல்லாம் எதனால அங்க இருக்கு அப்படின்னா, அந்த காலத்துல இந்த பூதங்களுடைய அரசாங்கத்தை அழிக்கிறதுக்காக மனுஷங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த ராஜாவுடைய குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு டாவ்ரே மலையில வச்சிருக்காங்க. இதை தெரிஞ்ச அந்த ராஜா அந்த டாவ்ரே மலைக்கு வர அவர் அங்கேயே ஒரு குகையில வச்சு அடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய அரசாங்கத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே கொலை பண்ணிருக்காங்க. இப்ப இந்த இடத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்க அந்த பூதம் வேற யாரும் கிடையாது, அவங்களுடைய ராஜா தான். இந்த எல்லா விஷயத்தையும் தான் நோராவுடைய அப்பா கண்டுபிடிச்சிருப்பாரு. இதையெல்லாம் வெளியே தெரிய வந்தா இவங்களுடைய ஆட்சி மேலேயே ஒரு கெட்ட பேர் வரும் அப்படின்றதுக்காக அவரு முட்டாள் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி உரம் கட்டியிருப்பாங்க. இப்ப நோரா யூவி லைட்டை எடுத்து அந்த எலும்பு கூடு மேல அடிச்சு பாக்குறாங்க. அது அப்படியே கரையுது. ஆண்ட்ரஸ் இங்க பாரு, இதுங்களுக்கு வெளிச்சம் ஒத்துக்கல, எங்க அப்பா சொன்னது உண்மைதான், அவங்க இருள்ல இருந்து வந்தாங்க வெளிச்சத்துல இறந்து போனாங்க அப்படின்னு சொல்ல, அது எப்படி முடியும் நோரா, நாம தான் பகல்ல பாத்துருக்கோமே, நம்ம பகல்ல பாத்துருக்கோம் ஆனா டைரக்டா சூரிய வெளிச்சத்துல பாக்கல இல்லையா, அப்படின்னா கூட நம்மளால எப்படி சூரிய வெளிச்சத்தை உருவாக்க முடியும், அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, சீக்கிரமா ஆண்ட்ரஸ் அப்படின்ட்டு அங்கிருந்து வேக வேகமா கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மிலிட்டரி எல்லாமே அந்த பூதத்தை தாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பூதமும் வருது, அதை பார்த்ததுமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது எதுவுமே பலன் கொடுக்காததால அங்கிருந்து வேக வேகமா வழக்கம் போல பின்வாங்குறாங்க. அங்க நடக்கிற எல்லாத்தையுமே பிரைம் மினிஸ்டரும் பாத்துக்கிட்டு இருக்க, டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவங்க கிட்ட இதுக்கு மேல நம்ம தாமதிக்க கூடாது, அந்த ஏவுகணையை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லனா ஓஸ்ல மொத்தத்தையும் இது அழிச்சிரும் அப்படின்னு சொல்ல பிரைம் மினிஸ்டரும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நோரா கேப்டன் கிறிஸ்க்கு கால் பண்ணி, நான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கேன், அதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. அது என்ன பிளான்னா, அந்த மிருகத்துக்கு வெளிச்சம் அப்படின்னா வீக்னஸ் இல்லையா, அதுக்காக மிகப்பெரிய எல்இடி லைட்டை வச்சு ஒரு பெரிய செட்டப்பை பண்றாங்க. அந்த இடத்துக்கு அந்த மிருகத்தை வர வச்சு அங்கேயே அதை அழிக்கிறது தான் அவங்களுடைய திட்டம். ஆனா இப்ப அந்த மிருகத்தை அவங்க எல்இடி செட் பண்ண இடத்துக்கு வர வைக்கணும், அதுக்காக நோரா ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ஜெனரலும் அந்த ஏவுகணையை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே அங்க வேலை செய்யற சீக்ரெட் பாத்துக்கிட்டு இருக்கா. அவங்க உடனே ஆண்ட்ரஸ்க்கு கால் பண்ணி இங்க நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே ஆண்ட்ரஸ்க்கு சொல்றாங்க. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது, அதனால நீ அந்த சிஸ்டமை ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, மிலிட்ரியோட சிஸ்டத்தை ஹேக் பண்றது ரொம்பவே கஷ்டம் தான், ஆனா நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்கிருந்து அப்படியே கட் பண்ணா நோரா அவங்களுடைய திட்டத்துக்காக தயாராகிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரக்கை எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொருளை வச்சுக்கிட்டு ரெடியா நின்றுகிட்டு இருக்காங்க, அதுவும் பயத்தோட. ஏன் அப்படின்னா அந்த ராக்கெட் லான்ச்சர் லான்ச் பண்ண போற இடமே இவங்க இருக்க அந்த இடம் தான். சிக்ரெட் எவ்வளவோ அந்த சிஸ்டத்தை ஹேக் பண்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ராக்கெட்டை எடுத்துக்கிட்டு ஜெட்ல சோல்ஜர் போய்கிட்டு இருக்காரு. இது ரெண்டுமே சைமல்டேனியஸா நடந்துகிட்டு இருக்க, ஜெனரல் ராக்கெட்டை லான்ச் பண்ண சொல்றாரு, ஆனா அந்த பட்டன் அழுத்தும் போது ராக்கெட் லான்ச் ஆகல. ஏன் அப்படின்னா அந்த சிஸ்டத்தை சிக்ரெட் ஹேக் பண்ணிட்டாங்க. நோராவும் ஆண்ட்ரஸும் உட்காந்துட்டு இருந்த இடத்துல அந்த ஜெட் வேகமா போகுது, ஆனா ராக்கெட்டை லான்ச் பண்ணல. இதை பார்த்ததுமே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு சிக்ரெட் அந்த சிஸ்டத்தை ஹேக் பண்ணிட்டா அப்படின்ட்டு. நோரா வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா அந்த பூதம் இப்போ அவங்களுக்கு முன்னாடி நேரா வந்து நின்றுகிட்டு இருக்கு. அந்த பூதம் பேலஸை நோக்கி வருது, இவங்க அந்த பூதத்தை நோக்கி போறாங்க. இப்படியே ரெண்டு பேரும் போக அந்த பூதம் இவங்க காரை தாண்டி போது இவங்க அந்த பூதத்துடைய காலுக்கு அடியில போறாங்க. பாருங்க இந்த சீன்லாம் வெறித்தனமா இருக்கும் பார்க்கும்போது. நோரா உடனே ஹார்ன் அடிக்கிறாங்க, அந்த பூதம் அப்படியே திரும்புது. இப்ப நீ எடுத்து விடு அப்படின்னு சொல்ல அந்த பின்னாடி வச்சிருந்த பொருள் மேல மூடி இருந்த ஷீட்டை ஆண்ட்ரஸ் எடுத்து விடுறாரு. அது என்னன்னு பார்த்தா அவங்க இனத்தோட ஒருத்தருடைய மண்டவோடு. அதை பார்த்ததுமே அந்த மிருகம் இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இவங்களும் அங்கிருந்து வேக வேகமா வண்டியை ஓட்டிட்டு போறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மண்டவோடு ரோட்ல கீழே விழுந்துருது. நோரா அப்படியே ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சு வண்டியை திருப்பி நிறுத்துறாங்க. அந்த பூதமும் அவங்களுக்கு எதிரில் வந்து நிக்குது. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அந்த மண்டவோடு இருக்கு. அந்த பூதம் நேரா வந்து அந்த மண்டவோட எடுத்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே பக்கத்துல இருக்க பில்டிங்கோட கண்ணாடியை பாக்குது. அதோடைய முகத்தை மொத முறையா அது பாக்குது. அதை அப்படியே கையை வச்சு அதை தொட்டு பார்க்க போக அந்த கண்ணாடி உடையுது. அதை பார்த்ததுமே பயந்து அந்த மண்டவோட்டை கீழே போட்டுருது. அந்த மண்டவோடு உடைஞ்சிருது. இதை பார்த்து அதுக்கு ரொம்ப வெறியேறி நோராவையும் ஆண்ட்ரஸையும் துரத்த ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் சிக்ரெட் தான் சிஸ்டத்தை ஹேக் பண்ணது அப்படின்ட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் கண்டுபிடிச்சிடுறாரு. சிக்ரெட் அப்படியே பிடிச்சிட்டு அந்த ஏவுகணையை மறுபடியும் லான்ச் பண்றதுக்காக தயாராகிறாங்க. நோரா அவங்க பிளான் பண்ண இடத்துக்கு வேக வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மிருகமும் அவங்க ரொம்பவும் கிட்ட நெருங்கிருச்சு. ஆண்ட்ரஸ் நீ வெளியே குதி அப்படின்னு சொன்னதுமே ஆண்ட்ரஸ் டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே குதிச்சிடுறாரு. இப்போ நோரா போய்கிட்டு இருக்க கார் அப்படியே தூக்கறதுக்கு வருது. பாருங்க நோரா டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே எகிரி குதிச்சிடுறாங்க. நோரா கீழே விழுந்ததை பார்த்ததும் அந்த மிருகம் நோராவை மெதிக்கிறதுக்காக வருது. அங்க இருக்க சோல்ஜர்ஸ் வண்டியில இருக்க ஹார்ன் அடிச்சு அதை திசை திருப்புறாங்க. இப்போ அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த எல்இடி எல்லாத்தையுமே அதை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி நிறுத்துறாங்க. அந்த மிருகமும் என்ன நடக்குது அப்படின்னு புரியாம தகச்சு போய் நின்றுட்டு இருக்கு. கேப்டன் கிறிஸ் வேக வேகமா ஓடி போயிட்டு அந்த லைட் எல்லாத்தையுமே ஆன் பண்றாரு. அந்த மிருகத்தால அந்த வெளிச்சத்தை தாங்கவே முடியல, ரொம்பவும் கதறிக்கிட்டே கத்த ஆரம்பிக்குது.
இன்னொரு பக்கம் ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்காக ஜெட்டில் வந்துட்டு இருந்த சோல்ஜர் இங்கே பொதுமக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்போ மிஷனை அபார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஜென்ரல் சொல்கிறாரு. ஆனால் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் ராக்கெட்டை லான்ச் பண்ணு அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சிக்ரெட் நேராக போயிட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் மூஞ்சில் ஒரு குத்து விடுறாங்க. அப்படியே டிஃபென்ஸ் மினிஸ்டர் அங்கேயே மயங்கி கீழே விழுந்துறாரு. இன்னொரு பக்கம் கிறிஸ் ரொம்ப சந்தோஷத்தோட நோரா இதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நோராவோட முகத்தில் சுத்தமாக சந்தோஷம் இல்லை. ஏன்னா அந்த மிருகம் ரொம்ப வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாது, அதால் இதுலேருந்து சுத்தமாக பிழைக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல அப்போ நம்மளுடைய பிளான் அது கிடையாதா அப்படின்னு கிறிஸ் கேட்குறாரு. நோரா வேக வேகமாக போயிட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு அந்த மிருகத்துக்கு முன்னாடி வந்து நின்று நீங்கள் இருந்து போயிடு, இங்கே இருக்காத, இங்கேருந்து ஏன்னா உனக்கு பாதுகாப்பு கிடையாது, அந்த மலைங்களுக்கே திரும்ப போயிடு, அதுதான் உனக்கு பாதுகாப்பு, இங்கேருந்து நீ போயிட்டேன்னா அவங்க உன்னை எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த பூதமும் அவங்கள அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தான் விடிய ஆரம்பிக்குது, சூரிய வெளிச்சமும் வருது. அந்த வெளிச்சம் அது மேலே பட்டதுமே அதால் கொஞ்ச நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி அப்படியே சுக்குநூறாக போயிட்டு கீழே விழுது. நோராவும் அங்கே இருக்க எல்லாரும் அதை சோகமாக பார்த்துக்கிட்டு இருக்க இப்போ அந்த இடத்துக்கு பெரிய புள்ளிகள் எல்லாருமே வராங்க. பிரைம் மினிஸ்டர் நோரா கிட்ட நோரா எனக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியலன்னு சொல்ல நோரா ஒரு சின்ன சிரிப்போட அந்த இடத்துல இருந்து கடந்து போறாங்க. நோரா கூடயே நடந்து போயிட்டு இருந்த ஆண்ட்ரஸ் வேக வேகமா திரும்பி வந்து பிரைம் மினிஸ்டர் நான் இன்னைக்கு ராஜினாமா பத்தி சொல்லும் போது என்னோட வேலையை நான் சரியா குறிக்கல, ஆனா நான் இப்ப சொல்றேன் இந்த வேலையை நான் விட்டுட்டேன், நான் ஒரு எழுத்தாளன் ஆக போறேன் அப்படின்னு சந்தோஷமா அங்கிருந்து போறாரு. போய்கிட்டே நோரா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் இன்னமும் அந்த மலைக்கு அடியில் இருக்க குகையில் நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க நோரா ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கிறாங்க. அப்படியே அந்த டாவரே மலைக்கு கீழே இருக்க குகையில் காட்டுறாங்க. உடஞ்சி போன துண்டுகள்லேருந்து ஒரு பெரிய உருவம் கத்திக்கிட்டே எழுந்து வருது. அதோட படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். கிராஃபிக்ஸோட அதுவும் நல்ல ஒரு ஸ்டோரி லைனோட ரொம்பவே சூப்பராக இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய கதைகளை கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்படியே முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அடுத்து ஒரு அட்டகாசமான ஒரு படத்தில் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.